இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சாங்க? என்ன வீணா, எங்க போனீங்க? ஏனாச்சு, எதுக்காக இப்ப போன் பண்ணிருக்க? காரியமே கெட்டு போச்சாத்த. ஏ வீணா, என்ன சொல்ற நீ? எல்லாம் நல்லபடியா தானே நடந்துச்சு? ஒரு மாதிரி மயக்கமா வந்தது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் ரூமுக்கு வந்தேன். என்னாச்சு சொல்லு. அந்த டிஎஸ்பி நந்தினி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. இது எல்லாத்தையும் பண்ணது துர்கா கிடையாது. துர்காவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ மேல பழி வரதுக்காக, அசோக் அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்காகவும் நடக்கிற சதி இது. அப்படின்ற மாதிரி அசோக் கிட்ட நந்தினி சொல்றத நான் கேட்டேன். என்னடி சொல்ற? வீட்டை விட்டு துர்கா போயிடுவான்ல நான் நம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி சொல்ற? துர்கா போவாளா இல்லையா, அசோக் இதை நம்பினாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாதாத. ஆனா நந்தினி அசோக்கோட மனச கலைச்சிட்டாத. அனுராதா மேடமும் துர்கா மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் நினைச்சோம், ஆனா அது நடந்திருக்கான்னு தெரியலையாத்த. சரி சரி, நீ அங்கே இரு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். சரி அத்த, வாங்க. ஒரு நிமிஷம், உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க மேடம். நீ போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்போ சந்தோஷமா? நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நடிக்காத. துர்கா விஷயத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரமா எதுலயும் தலையிடாம அமைதியா நின்னுட்டு இருந்தேன். நான் போலீஸ்காரி, எதையும் கண்ணை மூடிட்டு நம்புறவ கிடையாது. எங்க எப்போ எப்படி தப்பு நடந்ததுன்னு ஆதாரபூர்வமா யோசிச்சு முடிவு பண்ண பின்னாடிதான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஜூஸ் கொட்டினது, ஃபேனை திருப்பி வச்சது, சாஸ் மாறினது, கிஃப்ட் உடைஞ்சது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பழி விழுந்தது துர்கா மேல. அசோக் அந்த பொண்ண அவரு லைஃப் விட்டு துரத்துற அளவுக்கு முடிவெடுக்க காரணமும் நீதான். நீயும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே, அதே மாதிரி தானே துர்காவும். அவ வாழ்க்கைய எதுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிற? என்ன மேடம், நாங்க ஒன்னு சாதாரண குடும்பம் கிடையாது, ஜமீன் குடும்பம். எங்க வீட்டுக்கு நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க. வந்தமா, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணமா, சாப்பிட்டோமான்னு போகாம உள்ள போந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? வீணாவை போய் விசாரணை பண்ணுங்கன்னு உங்ககிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன், துர்கா என்ன பண்றான்னு சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? எங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி விசாரிச்சுட்டு எங்ககிட்டே கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் எங்க சொந்த விஷயம், தேவையில்லாம தலையிடாதீங்க. போயிடுங்க இங்கிருந்து. ஒரு அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அவளை வாழ விடாம கொடுமைப்படுத்துறீங்க. இல்லாத பழியெல்லாம் போட்டு வீட்டை விட்டு துரத்த நினைப்பீங்க. கேட்டா திமிரா பேசுவீங்களா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இதெல்லாம் விசாரிக்க தான் நான் வந்தேன். கண்ணு முன்னாடி நடந்தத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போ சொல்றியா?